டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மற்றும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு 12 வயது சிறுமி, அவளது தந்தை இருவருமாக ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலே கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்று தந்தைக்கு ஒரு விபரீதமான ஆசை. எத்தனை நாள் தான் மோட்டார் சைக்கிளிலும் காரிலும் பயணம் செய்வது, இன்று இருவருமாக நடந்து செல்வோம் என்று மகளை கேட்கின்றார். மகளும் சந்தோஷமாக ஒத்துக்கொள்கிறாள். இப்பொழுது இருவருமாக நடந்து செல்கிறார்கள், கோயிலை நோக்கி நடந்து செல்கிறார்கள். அவ்வாறு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியிலே ஒரு சீமந்தினாலான ஒரு குதிரை சிலையை பார்க்கிறார்கள். மகள் வளமையாக மோட்டார் சைக்கிளிலேயோ கார் வண்டியிலோ பயணம் செய்வது வழக்கம். இன்று நடந்து சென்றதால் அந்த குதிரை சிலையை பார்க்கின்றாள். அவள் ஓடி சென்று அந்த குதிரை சிலையை தொட்டு பார்க்கின்றாள். தந்தை இப்பொழுது அவளை தூக்கி அந்த குதிரையின் மீது இருத்துகின்றார். அவள் குதிரை மீது பயணம் செய்வது போன்று அவர் ஒரு பாவனை செய்து பார்க்கின்றாள். மிக மகிழ்ச்சியாக தந்தையை பார்த்து கேட்கின்றாள், அப்பா ஏன் இந்த குதிரை ஓடவில்லை என்று சொல்லி. தந்தை சொல்கின்றார், இது சிலை அம்மா, இது குதிரை அல்ல, குதிரை சிலை. சிலை எவ்வாறு ஓடும்? அதனால் தான் இது ஓடவில்லை என்று தந்தை சொல்கிறார். மகளும் ஏற்றுக்கொள்கிறாள். இப்பொழுது இருவருமாக சேர்ந்து தங்கள் கோயிலை நோக்கிய பயணத்தை தொடர்கிறார்கள். போகின்ற வழியிலே ஒரு மான் குட்டியின் சிலையை பார்க்கின்றாள். ஒரு மண்டப வாயிலே இரண்டு மான் குட்டிகள் நிற்பது போன்ற சிலை. அந்த சிறுமி ஓடி சென்று அந்த சிலையை தொட்டு பார்க்கின்றாள். மானினது கொம்பினை தொட்டு பார்க்கின்றாள். மானினை இவர் தட்டி ஓடுமாறு செய்கின்றாள். ஓடவில்லை. தந்தையை பார்க்கின்றாள். தந்தை இப்பொழுதும் அதே பதிலைத்தான் சொல்கிறார், இது சிலை அம்மா, சிலைகள் ஓடாது. நீ அடித்தாலும் துன்புறுத்தினாலும் மகிழ்ந்தாலும் சிலைகள் ஓடாது என்று சொல்கின்றார். சரி என்று அவளை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது இருவருமாக நடந்து சென்று கோயிலை அண்மித்து விட்டார்கள். கோயிலை அண்மித்து விட்டால் அந்த கோயில் கோபுரத்தின் அருகிலே இரண்டு பெண் சிலை, இருவரும் ஒருவர் பார்த்தமாறு கைகூப்பி வணங்கியவாறு நிற்கின்ற பெண் சிலை இரண்டு இருக்கின்றது. இந்த சிறுமி போய் அந்த சிலையையும் தொட்டு பார்க்கின்றாள். தந்தையே அவள் எதுவுமே கேட்கவில்லை. ஏனென்று சொன்னால் தந்தை சொல்லப்போகும் பதில் அவளுக்கு முன்பே தெரிந்திருந்தது. இது சிலை, இதிலிருந்து எந்த விதமான ஒரு பதிலும் உனக்கு கிடைக்காது, அது அசையாது என்றுதான் தந்தை சொல்ல போகிறார் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. அவள் தந்தையை எதுவும் கேட்காமல் இப்பொழுது இருவருமாக கோயிலுக்குள் செல்கிறார்கள். கோயிலுக்கு சென்றதும் இப்பொழுது கற்பக்கிரகத்திலே இருக்கும் சுவாமி இவர்களது கண்களுக்கு தெரிகின்றார். பூசகர் அந்த திரைச்சிறியை விலத்தி விட்டு தீபத்தை காட்டுகின்றார். மணிகளை அசைத்தவாறு தீபத்தை காட்டுகின்றார். தந்தை மனமுருகி கண்களை மூடி இறைவனை வணங்குகின்றார். அவர் வணங்கி கொண்டிருக்கையிலே தனது மகளை பார்க்கின்றார். பார்த்தால் அவள் இறைவனை வணங்கவில்லை, பேசாமல் நின்று கொண்டிருக்கின்றாள். தந்தை அமைதியாகவே இருக்கிறார். பூசை நிறைவடைந்து விட்டது. பூசை நிறைவடைந்த பின்னர் மகளை பார்த்து கேட்கின்றார், பூசை நடக்கும் பொழுது பூசகர் தீபாராதனை காட்டும் பொழுது நீ ஏன் இறைவனை வணங்கவில்லை, பேசாமல் நின்றாயே என்று சொல்லி தந்தை மகளை பார்த்து கேட்கின்றார். மகள் சிரித்தவாறே பதில் சொன்னாள், நீங்கள் தானே அப்பா சொன்னீர்கள், அது சிலை, சிலை எந்தவித பதிலும் சொல்லாது, எந்தவித பலனையும் தராது என்று சொல்லி. அவ்வாறு இருக்க கற்பக்கிரகத்தில் இருக்கும் சிலை மாத்திரம் எவ்வாறு எங்களுக்கு அருளை தந்துவிடப் போகிறது, அதனால் தான் நான் அதனை வணங்கவில்லை என்று மகள் கூறும் பதிலால் இந்த தந்தை திகைத்து போகின்றார். என்ன நேயர்களே, இந்த கதை அது கூறும் தத்துவம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.